ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்றைக்கி இலையில போட்டுன்னு பார்க்குறீங்களா? அது தலைவாழை இலையில அப்பளம் வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? என்ன வீட்டுக்குள்ளதுக்கு தலைவாழைன்னு பல பேர் சந்தேகம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம். ஏதாவது கிரகப்பிரவேசமா? அப்படி திரும்ப கேட்பீங்க. ஆமாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணி 10 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் மீண்டும் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம், 12 வருஷம் இருக்க. அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் ரிப்பேர்லாம் பண்ணோம், அதனால் மீண்டும் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. கிரகப்பிரவேசம் என்ன பண்ணுமோ அதெல்லாம் இன்றைக்கி பண்ணியாச்சு. பண்ணி அதனால் இன்றைக்கி சைவ சாப்பாடு, அதனால் தலைவாழை இலை போட்டு அதில் சாப்பாடு. என்னக்கா ஊன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கக்கா, என்ன பண்ணி சொல்லுங்கள். நான் சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு மசியல், கேரட் பீன்ஸ் பொரியல், மணக்க மணக்க நெய் எல்லாம் ஊற்றி சாப்பிடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து கிரகப்பிரவேச சாப்பாடு. எஸ், அதனால் வீட்டில் ஏன்னா ஒரு நல்ல நாள்னா வீட்டில் வந்து பருப்பு வைக்கணும், சாம்பாருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி பருப்பு சாம்பார் வச்சு முருங்கை கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் மணக்க மணக்க வச்சுருக்கீங்கக்கா. தேங்க்யூ. சுண்டி இருக்குது வாசம், நல்ல தோரம் பாருமையான ஒரு வாங்கி வச்சுருக்கீங்க, அட்டகாசமாக இருக்குது, நல்ல வாசம். கேரட் பீன்ஸு காய் இன்றைக்கி வாங்கினதோ சார், இன்றைக்கிற எது வாங்கினதோ அருமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷாக தான் நல்லாயிருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அந்த காயோட டேஸ்ட் மாறுது, கம்மியாயிருது, அந்த ஒரு இது ஃப்ளேவர் கம்மியாயிருது. இது வந்து அப்படியே இருக்குது அந்த கேரட் பீன்ஸ்லாம், சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்குது. முருங்கைக்காய் வந்து அதுவும் அருமையாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. கிழங்கு ஊட்டி கிழங்கா திமம் கிழங்கா? ஊட்டி ஊட்டி கிழங்கா, ஊட்டி கிழங்கா அருமையாக இருக்கா, பார்க்குறக்கு நல்லாயிருக்கு, சாப்பிட்றக்கு. ஸோ மொத்தத்தில் வந்து இன்றைக்கி கிரகப்பிரவேச சாப்பாடு சிம்பிளாக போட்டாலும் சிறப்பாக போட்டீங்க. ஆளு சமையல் பண்ணி நீங்களும் சமையல் பண்ணி எங்களுக்கு போட்டீங்க. ஏன்னா இந்த கிரகப்பிரவேசம் யாருக்கு கூப்பிட முடியாதுல்ல, அதனால் நாமளே சமைச்சு நாமளே சாப்பிடுவோம். உங்களை நம்மளுக்கு கெட்டு போகிறத ஓகே, நீங்கள் போய் சாப்பிடுவோம். தேங்க்யூ, பாய்.